Hi friends, welcome to TNPC Express. In this video, we will talk about ICICI Bank. We will talk about the Valley Vapor. We will talk about the Valley Tamil Nadu. We will talk about the Valley Exam. We will talk about the personal interview. We will select the இந்த வேலைக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா மினிமம் 10th இருந்து எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படினா வந்து நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு பற்றிய ফুল டீடைலை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு ரெண்டு விஷயத்தை பண்ணிடுங்க நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க லைக் பண்ணீங்க அப்படினா தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம Telegram group லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி மறக்காம அந்த group-ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க புதுசா ஒரு வீடியோ போட்டோம் அப்படினா அத பார்த்துட்டு ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய்டலாம் இப்போ நீங்க பார்க்கிறது ICICI Bank னுடைய ஆபீஷியல் கேரியர் பேஜ் இதுல தான் வந்து எவ்வளவு वैकेंसी இருக்குது அப்படிங்கறத அப்டேட் பண்ணுவாங்க இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000-க்கும் மேற்பட்ட वैकेंसीஸ் வந்து இருக்குறதா வந்து சொல்லிருக்காங்க ஸ்டேட் வைஸா வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க பல டிபார்ட்மென்ட்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க இதற்கு ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜாப்க்கு அதாவது சர்ச் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஃபில்டர் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்குது உங்களுக்கான கீவேர்ட் போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் வேணும் அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதற்கு கீழ பாத்தீங்கன்னா லொகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படிங்கறத சர்ச் பண்ணிக்கலாம் அதற்கு கீழ பாத்தீங்கன்னா ஜாப் ஃபங்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதற்கு கீழ அப்படியே வந்தீங்க அப்படினா ஸ்டேட் வைஸா வந்து பல போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே வந்து நம்ம தமிழ்நாடு தான் வந்து கொடுத்திருக்காங்க ப்ரொபஷனரி ஆபீசர் அப்படிங்கற இந்த போஸ்டிங் வந்து புரோகிராமிங் கேட்டகரியில வந்து கொடுத்திருக்காங்க சோ இதற்கு பாத்தீங்க அப்படினா ஜாப் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க அந்த போஸ்டிங் அதற்கு மேல ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படினா அதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ப்ரொபஷனரி ஆபீசர் அப்படிங்கற இந்த போஸ்டிங்கான கல்வி தகுதி என்ன அதற்கான சாலரி என்ன அதற்கான ஏஜ் லிமிட் என்னன்னு அப்படிங்கற ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க இந்த போஸ்டிங்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படினா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரில வந்து ஒரு 55% மார்க் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க 27 வயதுக்குள்ள இருக்கறவங்க இதற்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான செலக்சன் process பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்டட் பண்ணி தான் வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இதற்கான ட்ரெய்னிங் பீரியட் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க டம் 1 டம் 2 டம் 3 டம் 4 அப்படிங்கற இந்த ட்ரெய்னிங் பீரியட் வந்து கொடுத்திருக்காங்க இதற்கான லொகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடுல தான் வந்து இருக்கும் இதற்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படினாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படினா உங்களுக்கு பிரெஃபரன்ஸும் கொடுக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதற்கு நீங்க ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா அப்ளை ஹேர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இப்போ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கேட்பாங்க சோ நீங்க ஆல்ரெடி இதுல வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படினா அதற்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துக்கோங்க அப்படி இல்ல அப்படினா நீங்க நியூ யூசரா இருக்கீங்க அப்படினா நீங்க சைன் அப் பண்ணிட்டு தான் வந்து இதல வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீடைல் கேட்பாங்க இது மட்டும் இல்லாம உங்களுடைய ரெஸ்யூமே வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஒரு 4 ஸ்டெப் வந்து கொடுத்திருக்காங்க இதல நீங்க உங்க ரெஸ்யூமே வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படினா தான் அதல வந்து कांटेक्ट பண்ணி உங்களை வந்து पर्सनल இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் இருந்தது அப்படினா அதுலயும் வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க சோ இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கணும் உங்களுடைய कांटेक्ट மொத்தமே இதல வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய டீடைல் எல்லாமே கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ரெஸ்யூமே வந்து அந்த ஃபைல வந்து சாய்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த வேலைக்கு நீங்க ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தடும் கூட சோ ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படினா ட்ரை பண்ணி பாருங்க சோ மறக்காம இந்த வீடியோக்கு உங்க फ्रेंड्सக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும் உங்களுடைய சந்தேகங்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி